எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஆண்டவரை நம்பு. ஆண்டவரை நம்பு முழுமனதோடு. ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நீ உன்னை ஒரு யானை என்று எண்ணிக்கொள்ளாதே. நீதிமொழிகள் 3:5-6. அஞ்சாதே. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். யோசுவா 1:9. 3. நல்வழி. நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு. முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார். நீதிமொழிகள் 22:6. 4. தந்தை என்கிற ஆசிரியர். தன் தந்தையின் நல்லுறையை புறக்கணிப்பவர் மூடர். அவரின் கண்டிப்புரையை ஏற்பவர் விவேகமுள்ளவர். நீதிமொழிகள் 15:5. 5. வலுவூட்டும் இறைவன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:13. 6. கல்வியின் நோக்கம். நீ இளைஞனாயிருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. 1 4:12. 7. குழந்தைகள். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். 8. கீழ்ப்படிதல். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரை சார்ந்தவர்களுக்கு இதுவே தகும். கொலோசேயர் 3:20. 9. ஜெபம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். பிலிப்பியர் 4:6-7. முடிய கனி கொடுக்கும் தூய ஆவி. தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, அணிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். கலாத்தியர் 5:22-23. 10. கவலை வேண்டாம். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். பிலிப்பியர் 4:19. 11. உங்களுக்கு ஏற்படுகிற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை அன்றி வேறல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் உங்களை சோதிக்க விடமாட்டார். சோதனை வரும்போது அதனை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அறுவார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். 1 Cor 10:13. 12. கற்றுக் கொடுக்கும் ஆவி. என் பெயரால் தந்தை அனுப்பப்போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். யோவான் 14:26. 13. கல்வியின் அவசியம். முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இளைஞர்களை தம்பிகளாகவும், வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும், இளம் பெண்களை தூய்மை நிறைந்த மனதோடு தங்கையராகவும் கருதி அறிவுரை கூறு. 1 Timothy 5:1-2. முடிய எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.